சும்பன் நிசும்பன் என்ற இரு சகோதரர்களின் அசுர ஆட்சியில் கொடுமை தாங்காத தேவர்கள் இமயமலையில் உள்ள மானசரோவர் நீர்க்கரையில் அம்பிகைக்கு யாகங்கள் நடத்தினர். பச்சை நிறத்தவளான உமாதேவியின் உடலிலிருந்து வெண்மை நிறமான மகா கவுரி என்னும் சக்தியானவள் வெளிப்பட்டு, இனி கவலை வேண்டா, அரக்கர்களை அழித்து மூ உலகிற்கும் அருள் புரிவோம் என வரமளித்தாள். இப்படி இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்க சண்டன் முண்டன் என்ற அரக்கர்கள் மகா கௌரியின் அழகில் மயங்கி மனைவியாக்க திட்டமிட்டனர். சுக்ரீவன் என்பவனை தூது அனுப்பி அந்த பெண்ணை அழைத்து வருமாறு உத்தரவிட்டனர். என்னோடு போர் செய்து என்னை எவர் வெற்றி கொள்கிறாரோ அவரே என் கணவராவார் என தூதுவனிடம் மகா கௌரி கூறினாள். ஒரு பெண் தங்களை போருக்கு அழைத்தது அரக்கர்கள் அவமானமாக நினைத்தனர். கோபத்தையும் தூண்டியது. போரை துவக்கினர். இதைத்தானே எதிர்பார்த்து காத்திருந்தால் மகா கௌரி எல்லா படையும் அழிந்த நிலையில் நிசும்பனை அழிக்கும் போது மகிஷனை போல் மீண்டும் மீண்டும் தலை முளைத்தது. அரக்கனின் உடலை மகா கௌரி வெட்ட முளைக்கும் தலையை சாமுண்டா பிளக்க அவன் உயிர் பிரிந்தது. இறுதியாக சும்பனை அழிக்க சிங்கத்தின் மீதேறி பாய்ந்தாள். வாளை அவன் நெஞ்சில் பாய்ச்சினாள். காளியும் சூலத்தால் அவனை வதைக்கிறாள். தர்மத்திற்கு இடையூறு விளைவிக்கும் அதர்ம சக்திகள் தோன்றும் போதெல்லாம் நீ அவதரித்து அவற்றை அழித்து எங்களை காப்பாற்று என அனைவரும் வேண்டினர். மகா கௌரியும் அவ்வாறே ஆகட்டும் என வரமளித்து மறைந்தாள். அம்பிகாம் சிவவாமஸ்தாம் சர்வாபீஷ்ட ஸ்லோகம் சொல்லி மகா கௌரியை இன்று வழிபட வேண்டும். தாம்பாளத்தில் 9 இதழ் தாமரை கோலமிட்டு நடுவில் குத்துவிளக்கேற்றியும் 9 தீபமேற்றி ஓம் ஸ்ரீ மகா கௌரியை நமக ஸ்லோகம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். சுமங்கலிகளுக்கு மஞ்சள் நிற ரவிக்கை துண்டு மற்றும் மங்கள பொருட்கள் வழங்கி ஆரத்தி எடுத்து பூஜையை நிறைவு செய்யவும்.